வாசிப்போம். மறுபடியுமாகி லூக்காஸ் விசேஷம் 2:52 வசனத்தை நான் வாசிக்கலாம். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகம் அதிகமாய் விருத்தி அடைந்தார். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலையும் இந்த வசனத்தின் மூலமாய் நீர் எங்களோடு கூட பேசும்படி ஐச்சபிக்கிறோம். உம்முடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனமாயும் இருக்கிறது என்று உம்முடைய வேதம் சொல்கிறபடி, ஆவியாயும் ஜீவனமாய் இருக்கிற உம்முடைய வார்த்தை வசனத்திலிருந்து நீர் எங்களோடு கூட பேச வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு உள்ளத்துக்கும் தேவையான வார்த்தைகளை தாரும். உம்முடைய வார்த்தை வசனம் எங்களை பலப்படுத்தட்டும், எங்கள் வாழ்க்கையை மாற்றட்டும், மறுபடுத்தட்டும். அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கர்த்தாவே, வார்த்தையின் மூலமாக ஒவ்வொருவரும் குணமடைந்தார்கள் என்று வசனம் சொல்லியிருக்கிறபடி ஒவ்வொருவரும் குணமடைவார்களாக. விடுதலை உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும். நம்பிக்கை உள்ளவளாய் கடந்து செல்ல உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். நீங்கள் வளருவீர்கள் என்று சொன்னதான கர்த்தருடைய வாக்குத்தத்த வசனத்தை அடிப்படையாக வைத்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டு வளர்ச்சியின் ஆண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆமென். இந்த ஆண்டு வளர்ச்சியின் ஆண்டு. கர்த்தர் நம்மை வளரச் செய்வார். ஒவ்வொரு குடும்பங்களும் வளர்ச்சி அடைய வேண்டுமென்றால், ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனும் வளர்ச்சி அடைய வேண்டுமென்றால், அதே போல தேவனுடைய சபை வளர வேண்டுமென்றால், தேசம் வளர வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. நாம் வளர்ச்சி அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறது மாத்திரமல்ல, யாருக்கொப்பாய் வளர வேண்டும், எந்த அளவு, யாரை போல வளர்ச்சிக்காக நாம் முன்மாதிரியாக வைக்க வேண்டியதான நபர் யார் என்பதை குறித்தும் வேதம் சொல்கிறது. வாசித்து பாருங்கள். எபேசியர் நிருபத்திலே நாம் வாசிக்கிறோம். எபேசியர் நிருபம் 4:11 படிக்கும்போது, மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவளாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து தான் நம்முடைய வளர்ச்சியினுடைய முன் மாதிரியாக இருக்கிறார். அவரை பார்த்து அவரை போல நாம் என்ன செய்ய வேண்டும்? வளர்ச்சிக்காக பிரயாசப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து வளர்ச்சிக்காக அவர் என்ன செய்தார் என்பதை அடிப்படையாக வைத்து நாம் சிந்திக்க வேண்டும். 4:14 நாம் 14 வாசிக்கிற வேளையில, 14:15 படிக்கிறோம், நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகளாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்களாயிருக்கும்படி அப்படி செய்தார். எல்லாவற்றிலேயும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவை முன்மாதிரியாக வைத்து நாம் வளர வேண்டும். எல்லாவற்றிலையும் என்று சொல்லும்போது, ஏதோ ஒரு ஏரியா அல்லாவிட்ட ஒரு பகுதியிலே மாத்திரம் நாம் வளர்ந்தால் போதாது. வளர வேண்டிய பகுதிகள் பல உண்டு. அதை நாம் இங்கே 2:52 லூக்காஸ் விசேஷம் 2:52 வாசிக்க கேட்டோம். ஞானத்தில் வளர வேண்டும், அதை போல சரீர பிரகாரமான லௌகிகமான பல காரியங்களை நாம் வளர்ச்சி அடைய வேண்டும். தேவ கிருபையிலே நாம் வளர்ச்சி அடைய வேண்டும். மனுஷர் தயவில் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று இங்கே 4 சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளிலே நாம் கவனம் செலுத்தி இந்த ஆண்டு முழுவதும் வளர்ச்சி அடைய கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆண்டவர் வாக்குத்தத்தை நிறைவேற செய்ய வல்லமுள்ளவர். அவர் நிச்சயமாய் அவர் உதவி செய்வார். அங்கே கடந்த வாரத்தில் ஞானத்தில் நாம் வளர வேண்டும், அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து பார்த்தோம். இயேசுவானவர் ஞானத்தில் வளருவதற்காக அவர் என்ன செய்தார் என்கிறதை குறித்து நாம் கவனித்தோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது the physical growth, சரீர பிரகாரமான வளர்ச்சி, இல்லாவிட்டால் லௌகிகமாக பொருளாதாரமான நிலைமையில வளர்ச்சி அடைதல். இவ்விதமாக சரீரப்பிரகாரமான நிலைமையிலே நாம் வளர்ச்சி அடைகிற காரியத்தை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இந்த வளர்ச்சியை குறித்து நாம் படிக்கிற சமயத்தில் இயேசு கிறிஸ்து இதற்காக என்ன செய்தார், எவ்விதமான நிலைமையில இயேசு கிறிஸ்து இந்த வளர்ச்சிக்காக என்ன செய்தார் என்கிறதை குறித்து நாம் பார்க்கிற சமயத்தில் மத்தேயு சுவிசேஷத்திலே
நான்காம் அதிகாரத்தில் இரண்டாம் வசனத்தை இப்படி படிக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை வாசித்து பாருங்கள். மத்தேயு சுவிசேஷம் 4:2, அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாயிருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே வளர்ச்சி என்று சொல்லும்போது அதுக்கு முக்கியமாக தேவையாயிருப்பது என்ன? வளர்ச்சி என்று சொல்ற சமயத்தில் கட்டுப்பாடு என்பது, அல்லாவிட்ட அந்த டிசிப்ளின் மிக மிக அவசியம் என்பதை இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21 அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். நீங்கள் 6 வசனத்தை வாசிக்கும் பொழுது பிள்ளை வளர்ந்து பால் மறந்தது என்று வாசிக்கிறோம். ஈசாக்கு பால் மறந்த நாளில் ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணினார். பிள்ளை வளர்ந்து பால் மறந்தது. அதே போல 4 வசனம் சொல்கிறது, ஆபிரகாம் தனக்கு தேவன் கட்டளையிட்டபடி அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான். தன் குமாரன் ஈசாக்கு பிறந்த 8 நாளிலே ஈசாக்கு விருத்த சேதனம் பண்ணினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் 21 அதிகாரத்தில் 10வது வசனத்திலிருந்து படித்து பாருங்கள். எகிப்து 9வது வசனத்திலிருந்தே சொல்லியிருக்கிறது, எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டு ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாய் ஈசாக்குடைய சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை என்று சொல்லப்பட்டபடி அந்த அடிமை பெண்ணும் அவருடைய மகனும் புறம்பே தள்ளப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். 3 விஷயத்தில் நாம் பார்க்கிறோம். 1 என்னவென்றால், கர்த்தர் கட்டளையிட்டபடி அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் கட்டளையிட்டபடி அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணப்பட்டது. பிள்ளை வளர்ந்து பால் மறந்தது, பால் மறக்க பண்ணினான். இன்னும் அந்த குழந்தைக்கு பிரச்சனையா இருந்ததான நபர், அல்லாவிட்டால் அவன் ஒழுக்கமாய் வளருவதற்கு தடையாயிருந்த காரியத்தை அகற்றினான். தடையாயிருந்த நபர்களை அந்த வீட்டை விட்டு வெளியே புறம்பே தள்ளினான் ஆபிரகாம் என்கிறதை குறித்து பார்க்கிறோம். அதனால் ஒரு குழந்தையை வளர்த்தும் பொழுது அந்த குழந்தை அது கட்டுப்பாடோடு கூட வளர்த்தப்பட வேண்டும். வளர்ச்சிக்கு அடிப்படையாக இருப்பது கட்டுப்பாடு, டிசிப்ளின், ஒழுங்குபடுத்துதல். ஒழுங்குபடுத்துதல் என்கிறதை பொதுவாக உலகத்தில் யாருமே விரும்புகிறதில்லை. ஒவ்வொரு மனுஷனும் அவன் வளர்ச்சிக்கு தேவன் வைத்திருக்கிற ஒரு பிரதானமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அவன் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும், அல்லாவிட்டால் ஒழுக்கத்துக்குள் அவன் வரவழைக்கப்பட வேண்டும், ஒழுக்கம் உள்ளவனாக மாற்றப்பட வேண்டும், கட்டுப்பாடு உள்ளவனாக மாற்றப்பட வேண்டும் என்கிறதை தேவன் விரும்புகிறார். அதற்காகத்தான் பரிசுத்த வேதாகமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பரிசுத்த வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறதான சட்ட திட்டங்கள், சட்டங்கள், இது மனுக்குலத்துக்காக கொடுக்கப்பட்டதான சட்டங்களாக இருக்கிறது. மனுஷனுக்காக தேவன் இவைகளை எழுதி அவர் கையில கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்திலே இருக்கிறதான தேசங்கள், ஒவ்வொரு நாடும் அந்தந்த நாட்டுக்கு தேவையான சட்டங்களை அவர்கள் ஏற்றி வைத்திருந்தாலும், சில சட்டங்கள் அவர்கள் சொந்த விருப்பத்தின்படியாக அவங்களுடைய சில மத ரீதியாக சில கட்டுப்பாடுகளுக்காக அவைகளை வைத்திருந்தாலும், சட்டங்கள் என்று சொல்லும் போது ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு மிக மிக அவசியமாக இருக்கிறது. மனித சமுதாயத்திற்கே தேவன் கொடுத்திருக்கிற இந்த பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற சட்டங்கள் ஒரு மனிதன் அறிந்து செயல்படும் பொழுது, அறிந்து அதற்கு கீழ்ப்படுகிறதான சமயத்தில் அவனுடைய வாழ்க்கை ஒழுக்கமுள்ளதாக மாறுகிறது, ஒழுங்குள்ளதாக மாறுகிறது. வசனத்தின்படியாக ஒருவன் கட்டுப்பாடு உள்ளவனாக ஜீவிக்க வேண்டியது அவசியம். அப்படி என்றால் பரிசுத்த வேதாகமத்தை அவன் தெரிந்து கொள்ள வேண்டும். சட்டங்களை தெரிந்து கொள்ளவில்லை என்றால் அவன் ஒழுக்கத்துக்குள் வர முடியாது, கட்டுப்பாட்டுக்குள் வர முடியாது. ஒரு மனுஷனுக்கு இந்த பரிசுத்த வேதாகமம் கையில் இருக்கிறதோ இல்லையோ, ஒரு மனிதனுக்கு தேசத்தினுடைய சட்டம் தெரிகிறதோ இல்லையோ, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் கர்த்தர் அவனுக்குள்ளே மனசாட்சியை வைத்திருக்கிறார். மனசாட்சி நிமித்தமாக அவன் கடிந்து கொள்ளப்படுகிறவனாக இருக்கிறான், கண்டிக்கப்படுகிறவனாக இருக்கிறான். ஒவ்வொருவனுடைய மனசாட்சியும் அவனுக்குள்ளே பேசுகிறது, குற்றமுண்டு,
இது குற்றமில்லை, இது பாவம், இது பாவம் இல்லை, இது சரி, இது தவறு என்கிறதை ஒவ்வொருடைய மனசாட்சியும் சொல்லுகிறதாக இருக்கிறது. அவருடைய மனசாட்சியின் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது, கட்டுப்பட்டு நடக்கும் பொழுதே ஒரு மனிதன் அவன் வளர்ச்சி பெற முடியும். ஆகையில் பிரியமார்களே, டிசிப்ளின், நல்லவற்றில் கட்டுப்பாடோடு வாழ்கிற வாழ்க்கை என்கிறதை குறித்து நான் காலையிலே இன்னொரு கோணத்தில் இன்னொரு விதத்திலே அந்த ஆராதனை பேசினாலும், இந்த ஆராதனையில் ஒரு ஐந்து விஷயங்களிலே நாம் கட்டுப்பாடு உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து உங்களோடு பேசுகிறோம். முதலாவது, நாம் எதிலே கட்டுப்பாடாக இருக்க வேண்டும்? மத்தேயு சுவிசேஷம் 4:2 வாசித்தோம், இயேசுவானவர் அவர் உபவாசமாயிருந்தார் என்று சொல்லியிருக்கிறது. இயேசு கிறிஸ்து உபவாசித்தார் என்று பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கிறோம். அது என்ன விளங்குகிறது? ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை அவன் ஒழுக்கமுள்ளதாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், முதலாவதாக அவனுடைய சரீர வளர்ச்சிக்காக இருந்தாலும் சரி, அவனுடைய வாழ்க்கையின் வளர்ச்சிக்காக இருந்தாலும் சரி, முன்னேற்றத்துக்காக இருந்தாலும் சரி, அவன் சரீர பிரகாரமான கட்டுப்பாடு அவனுக்கு அவசியம் தேவை. முதலாவது, உணவிலே அவனுக்கு கட்டுப்பாடு தேவையாயிருக்கிறது. உணவிலே அவனுக்கு கட்டுப்பாடு தேவையாயிருக்கிறது. கரங்களை வெற்றி கத்திர மையப்படுத்துவோம். ஹல்லேலூயா. உணவு, இயேசுவானவர் அவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறின பொழுது அவர் 40 நாள் என்ன செய்தார்? உபவாசமாய் இருந்தார் என்று பரிசுத்த வேதாகமத்திலே வாசிக்கிறோம். ஆகையினால் ஒரு மனிதன் அவன் இந்த உலகத்திலே எதையும் புசிக்கலாம் என்று வேதம் அவனுக்கு அனுமதி கொடுக்கவில்லை. ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்த பிற்பாடு அவனுக்கு சொன்னால், புல் பூண்டு இவைகள் உனக்கு ஆகாரமாக இருக்க கடவுது என்று சொல்லி அவனுக்கு வெஜிடேரியன் உணவை தான் ஆகாரமாய் கொடுத்தார். எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, எனக்கு தெரியவில்லை. ஆனா வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. வாசித்து பாருங்கள், ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கிற சமயத்திலே, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1 படிக்கும் போது 30 சொல்கிறது, பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும் ஆகாயத்துள்ள சகல பறவைகளுக்கும் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றுக்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன் என்றார். 29 நாம் படிக்கிறோம், இதோ பூமியின் மேல் எங்கு விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாயிருக்க கடவுது என்று சொல்லியிருக்கிறது. ஆண்டவர் மனுஷனுக்கு எந்த மிருகத்தையும் எந்த பிராணியையும் புசிப்பதற்கு ஆகாரமாக கொடுத்தேன் என்று அவர் கொடுக்கவில்லை. ஆரம்பத்தில் மனுஷனை ஆண்டவர் வெஜிடேரியனாகத்தான் படைத்தார், அதாவது வெஜிடபிள்ஸை சாப்பிட்றவனாக தான் படைத்தார். அவனை மட்டன் சிக்கன் இதெல்லாம் சாப்பிட்ற ஆளாக படைக்கவே இல்லை. இதைத்தான் வேதாகம் என்ன செய்கிறது, சொல்லுகிறது. ஆனால் அதுக்கு பிறகு இன்றைக்கு மனுஷன் இவைகள்லாம் சாப்பிடுகிறானே எப்படி என்று நீங்கள் கேட்டால், அது ஆண்டவருக்கு பிரியமில்லையா, தேவனுக்கு சுத்தமில்லையா என்று கேட்டால், நீங்கள் நோவா காலத்துக்கு வருகிற சமயத்தில், நோவா காலத்தில் ஆண்டவர் நோவாவுக்கு சொன்னார், இவைகளையும் உங்களுக்கு நான் என்ன செய்தேன், ஆகாரமாக கொடுத்தேன் என்று சொல்லி எல்லாவற்றையும் நீங்கள் சாப்பிடலான்னு சொன்னார். நடமாடுகிறது முதல் ஊரும் பிராணி பள்ளி வர்க்க வரையில் என்ன வேணா சாப்பிட்டுக்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருப்பாரோ தெரியல. அந்த வசனத்தை வாசிக்கும், நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரம் இருக்கூடன்னு சொன்னாரு. மனுஷன் அவ்வளோ அது கேட்டானோ கேட்கலையோ, இப்ப எதையுமே விட்டு வைக்கிறது இல்லை. உலகத்தில் போவாருங்க, பன்றி சாப்பிட்றது நம்ம ஊர்ல பெரிய விஷயம் இல்லை, சாப்பிட்றான். ஆனால் பாம்பு சாப்பிட்றாங்க, பல்லி சாப்பிட்றாங்க, கரப்பாம்பூச்சி சாப்பிட்றாங்க, தேள் சாப்பிட்றாங்க, இதெல்லாத்தையும் பார்க்குறோம். ஒருத்தன் டிவியில் வருவான், பச்சையாகவே கடிச்சு சாப்பிடுவான், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆகவே கிடைச்சது எது கிடைச்சாலும் சாப்பிடலாம் அப்படிங்கிற நிலைமையில் இன்றைக்கு மனுஷன் என்ன செய்விட்டான், எதையும் சாப்பிட்றதுக்கு அவன் ரெடியாக இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொன்னார், அதின் உயிராகிய ரத்தத்தை மாத்திரம் என்ன செய்ய வேண்டாம், புசிக்க வேண்டாம் என்று சொன்னார். ஆகவே உணவிலே தேவன் கட்டுப்பாடை வைத்திருக்கிறார். சத்தமகத்தில் ஹல்லேலூயா. தேவன் நமக்கு கட்டுப்பாடுகள் பரிசுத்த வேதாகமத்தில் பல ஏரியாக்கள் வச்சிருக்கிறார். முதல்ல என்னன்னா, உணவிலே தேவன் கட்டுப்பாடை வைத்திருக்கிறார். இது பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பல இடங்களில் பார்க்க முடியும். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 25
அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25 அதிகாரத்திலே 29 வசனத்தில் படிக்கிற சமயத்தில் அங்கே நாம் இப்படி படிக்கிறோம். 25 அதிகாரம் 29 வசனத்தில், ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்துக் கொண்டிருந்தான். எப்போதெல்லாம் அவன் கட்டுப்பாட்டை மீறுகிறான் என்று சொல்லி பார்க்கிற சமயத்தில், இயேசுவானவர் உபவாசமா இருந்த போது அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சாத்தான் அவரிடத்தில் வந்தான். இங்கே ஏசா வெளியிலிருந்து வந்த பொழுது அவன் களைத்து போயிருந்தான், யாக்கோபு கூழ் சமைத்துக் கொண்டிருந்தான். அதை பார்த்தபோது இவனுக்கு என்ன உண்டாயிற்று? He got the temptation. அவனுக்கு சோதனை உண்டாயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். சாத்தான் நம்ம எப்போ களைத்து போயிருக்கிறோமோ, அப்படி களைப்பா இருக்கும் சரீரத்திலே களைப்பா இருக்கும் பொழுது நம்மை சோதிக்கிறவனாக இருக்கிறான். ஆவியிலே சோர்ந்து போனவளாக இருக்கும் பொழுது நம்மை சோதிக்கிறவனாக இருக்கிறான். நாமோ மிகவும் கவனமாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று பரிசுத்த வேதாகம் நமக்கு என்ன செய்கிறது? கற்றுக் கொடுக்கிறது. ஏசா என்ன செய்தான் தெரியுமா? அவன் அந்த அற்ப கூழுக்காக என்ன செய்தான்? அவனுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டான் என்பதாக பார்க்கிறான். சில நபர்கள் உணவுக்காக அவர்கள் எதையுமே விற்று போடுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். சொத்தெல்லாத்தையும் வித்து வித்து சாப்பிட்ட ஆட்கள் இருக்கிறான். வித்து வித்து சாப்பிட்டுட்டே இருப்பான். சாப்பாட்டுக்காகவே அவர்களுடைய ஆஸ்திகளை விற்று போடுகிற மக்கள். அந்த மாதிரி சாப்பாட்டில் கட்டுப்பாடு இல்லாத ஆட்கள். பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்கிறது பாருங்க. நீதிமொழியின் புஸ்தகம் 25 அதிகாரம் 17 வசனத்தில் வாசிக்கிற சமயத்தில், நீ போஜன பிரியனாக இருந்தால் தொண்டையில் என்ன செய்? கத்திய வை. நீ போஜன பிரியனாக இருந்தால் தொண்டையில் கத்திய வை அப்படின்னு ஆண்டவர் சொல்றேன். நீ போஜன பிரியனாய் ஈராதே. உன் அதிபதியோடு நீ புசிக்க உண்ணும் பொழுது அவருடைய ருசியுள்ள பதார்த்தங்களை என்ன செய்யாதே? நீ இச்சிக்காதே, பாராதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ ருசிக்கு மனுஷன் அடிமையாக மாறிவிட்டான். நீ பாருங்க, விதம் விதமான ருசிகரமான பதார்த்தங்கள், அதை மனுஷன் விரும்புகிறான். இப்போ சாப்பாடு என்கிறது மனுஷனுக்கு அது மிக மிக அது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்கிறது. வகை வகையான ஹோட்டல்கள் நம்ம எங்கும் பார்க்கிறோம். வகை வகையாக சாப்பாடுகள் உலகத்தில் பார்க்கிறோம். மனுஷன் சாப்பாட்டுக்கு அடிமையாக இருக்கிறதை பார்க்கிறோம். அந்த மாதிரி உணவுக்கு ஒரு மனிதன் அடிமையாயிராதபடி உணவை குறித்து ஒருவன் கட்டுப்பாடு உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று வேதாகமம் நம்ம கற்றுத்தருகிறது. இயேசு கிறிஸ்து நமக்கு அதை அனுபவம் ரீதியாக கற்றுக் கொடுக்கிறார். கரங்களை வைத்து கத்திர மைப்படுத்தும் அகலலோயா. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற பிரமாணம், உணவிலே கட்டுப்பாடு உள்ளவளா இருக்க வேண்டும். குறிப்பாக உபவாசம் செய்ய வேண்டும். ஆமென். உபவாசித்து ஜெபிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்க வேண்டியது அவசியம் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது. உணவை ஒரு நேரமாவது வேண்டாம் என்று நம்ம ஒதுக்கி வச்சு அந்த நேரத்திலே ஜெபிக்கிற மக்களாக இருந்தால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில அதுதான் நம்மை ஒழுங்குபடுத்து ஒழுக்கம் உள்ளவளாய் மாற்றுகிறது. அது ஒரு வகையான ஒழுக்கம் கட்டுப்பாடை நமக்கு கொண்டு வருகிறது. அது நிமித்தமாக என்ன விதமாக நம்ம மாறுகிறோம் என்று சொன்னால், அருமையார்கள், நமக்கு ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் கிடைக்கிறது. சாப்பாடு நம்ம சாப்பிட வேண்டாம், சாப்பாடுலாம் இருக்கிறது. சாப்பாடு இருந்தாலும் நம்ம சாப்பிட மாட்டேன் என்று சொல்லி ஒரு மனுஷன் சாப்பாட்டை ஒதுக்கி வைக்கிறான்னா அது ஒரு பெரிய கட்டுப்பாடு. ஆமென். ஹல்லேலூயா. சில நாட்கள் முன்பதாக நான் உபவாசித்துக் கொண்டிருக்கிற சமயத்தில் நம்ம சகோதரர்கள் மதியம் சாப்பாடு என்னோட சேர்ந்து உணவருந்துகிற சமயத்தில் நீங்கள் அந்த சாப்பாடை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஆசை வரவில்லையா என்று கேட்பார்கள். உபவாசமாக இருக்கிற சமயத்தில் முற்காலங்களிலே சாப்பாடு ஸ்மெல்ல கேட்டாலே ரொம்ப ஆசை வரும். ஆனால் இப்போ உபவாசமாக இருக்கிற சமயத்தில் சாப்பாடை பார்த்தாலும் ஆசை வராது, சாப்பாடு ஸ்மெல்லு வந்தாலும் அது ஒன்றும் செய்யாது. ஆகவே உபவாசமாக இருக்கிற சமயத்தில் நாம் முழுமையாக அந்த உபவாசத்தை கை கொண்டு ஜெபிக்கிற வேளையில் நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அவர் வளர்ச்சி தருவதற்கு வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். விசுவாசிக்கிற தேவனுடைய கர்த்தர் மகிமைப்படுத்தும் அல்லேலூயா. எத்தனை பேர் நாம் நம்முடைய வாழ்க்கையில உபவாசத்திற்கென்று நாட்களை
ஒவ்வொரு வருடத்திலையும் தீர்மானித்து வைத்திருக்கிறோம். இந்த வருடத்தில் இந்தந்த நாட்கள் உபவாசத்தை ஜெபிக்க போகிறேன். யாராவது தீர்மானிச்சிருக்கீங்களா? இந்த 2012 உபவாசமாக இருப்பதற்கு நாட்களை தீர்மானித்திருக்கேன்னு சொல்கிறார்கள். எந்தெந்த நாள் உபவாசம் பண்ணுறதுக்கு தீர்மானிச்சிருக்கிறீங்க? எத்தனையோ விஷயங்களுக்கு நம்ம தீர்மானம் பண்ணியிருக்கிறோம், ஆனால் உபவாசமாக இருப்பதற்கு ஆகாரத்தை வெறுத்து வைத்து உணவிலே ஒரு கட்டுப்பாடு, நான் ஒரு வாரத்தில் ஒரு நேரமாவது நம்ம சாப்பிடாமல் நான் இருப்பேன், இருந்து ஜெபிப்பேன் என்கிற ஒரு கட்டுப்பாடு ஒரு விசுவாசிக்கு அவசியம் தேவை என்பதை பரிசுத்த வேதாகம சொல்கிறது. இயேசுவானவர் 40 நாட்கள் என்ன செய்யவில்லை? அவர் புசிக்கவில்லை. அவர் புசியாமல் இருந்தார் என்பதாக பார்க்கிறோம். புசிக்காமல் இருந்தால் மனுஷன் 40 நாள் புசிக்காமல் இருந்தால் என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம். 40 நாள் புசிக்காமல் இருந்தால் என்ன ஆகும்? சாகிறதே இல்லை. இயேசுவானவருக்கு முன் உதாரணமாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் புசிக்கவில்லை, அதன் பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று என்பதாய் பார்க்கிறோம். அப்போ அந்த 40 நாட்கள் அவருக்கு பசி உண்டாகவில்லையா நீங்கள் கேட்கலாம். அந்த 40 நாட்களும் அவருக்கு பசி உண்டாகவில்லை என்றுதான் அவருடைய பொருளாக இருக்கிறது. உபவாசமாகிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. ஒருவன் ஜபத்தில் இருக்கும் பொழுது, தியானித்து கொண்டே இருக்கிற சமயத்தில், தேவனோடு பேசி கொண்டிருக்கிற சமயத்தில், அவர்கள் ஜப நிலையில் இருக்கிற ஒவ்வொரு நபருக்கும் அந்த நாட்களில் பசி வராது. பசி என்கிறதை அவர்கள் மேற்கொள்ள முடியும். உபவாசத்து முடிகிற சமயத்தில், அவர்கள் அந்த ஜப நிலையை விட்டு வெளியே வருகிற சமயத்தில் பசி அதிகமாக வருகிறது. உபவாசிக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார். உபவாசிக்கத்தக்கதாக கிருபை கொடுக்கிறார். ஆகினால ஒவ்வொருவரும் உணவிலே கட்டுப்பாடு உள்ளவர்களாக இருந்து குறைந்தது ஒரு வாரத்தில் ஒரு நாளாவது ஒரு நேரமாவது உபவாசிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. எத்தனை பேர் அதுக்காக ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். ஒரு வாரத்தில் ஒரு நாளாவது என்ன செய்யணும்? உபவாசித்து செபிக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் எடுத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவதாக வாசித்து பாருங்கள். அதாவது உறக்கத்திலே நாம் கட்டுப்பாடு உள்ள மக்களாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நீதி, அதாவது பரிசுத்த வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்க்கும் பொழுது நாம் விதமாய் வாசிக்கிறோம். இயேசுவானவர் ராம் முழுவதும் என்ன செய்தார்? ஜெபித்துக் கொண்டிருந்தார் என்று பரிசுத்த வேதாகமத்தில் லூக்காஸ் விசேஷம் 12:13 வசனங்களை பார்க்கிறோம். லூக்காஸ் விசேஷம் 6:12-13 வசனங்களை வாசித்து பாருங்கள். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் ராம் முழுவதும் ஜெபித்துக் கொண்டே இருந்தார். யாராவது எடுத்தவர்கள் வாசிக்கலாம். லூக்கா 6:13, அந்நாட்களிலே அவர் ஜபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் அவர் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டிருந்தார் என்று வசனம் வேதம் சொல்கிறது. ராம் முழுவதும் ஜபம் பண்ணி கொண்டிருந்தார். இரண்டாவது, உறக்கத்திலே கட்டுப்பாடு தேவை. இயேசுவானவருக்கு நம்மை போல அவர் பாடுள்ள மனுஷன், அவர் மனுஷ சரீரத்தில் தான் இருந்தார். அவருக்கு நம்மை போல உறக்கம் வரும், உணவு புசிக்க வேண்டும் என்கிற ஆசை உண்டு. ஆனாலும் 40 நாட்கள் உபவாசிக்க முடிந்தது. அப்படி என்றால் நாமும் என்ன செய்ய முடியும்? உபவாசிக்க முடியும். கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அதாவது கட்டுப்பாடு ஒழுக்கம் என்பதுதான் வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு அடிப்படை விதியாக தேவன் வைத்திருக்கிறார். உணவு மாத்திரமல்ல, உறக்கத்திலே ஒரு உறக்கத்துக்கு ஒரு மனுஷன் கட்டுப்பாடு உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று இயேசு அவன் தன்னுடைய வாழ்க்கையை முன்மாதிரியாக வைத்து நமக்கு போதிக்கிறார். இயேசுவானவர் ராம் முழுவதும் என்ன செய்தாராம்? அவர் உறங்காமல் ஜெபித்தார் என்று வேதாகமம் சொல்கிறது. ராம் முழுவதும் யாராவது தனியா உட்கார்ந்து அப்படி ஜெபிக்க முடியுமா? இயேசுவானவர் ஜெபித்திருக்கிறார். யாராவது நீங்க ராத்திரி முழுவதும் தனியா உட்கார்ந்து ஜெபம் பண்ணிருக்கிறீங்களா? பண்ணதே இல்லை. ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. சில சமயத்தில் ஆஸ்பத்திரியில் யாராவது படுத்து கிடந்தாங்கன்னா தூக்கம் வராது இல்லையா? அங்கே படுக்கையில் இருப்பாங்க, நம்ம எங்கே தூங்க முடியும்? நமக்கு பக்கத்தில் பெட்டும் இருக்காது. அப்போ ராத்திரி முழுவதும் ஜெபம் பண்ணி தானே ஆகணும். அந்த ஒரு நிலைமைக்கு தள்ளப்படும் முன்பதாக நாம் ராத்திரி முழுவதும் ஜெபிக்கிறதான அந்த அனுபவத்தை உடைகளாக இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி ஆவியானவர் அவர் விரும்புகிறார். நம்ம சபையிலே முழுகிற ஜபங்கள் இருக்கிறது. ஒரு ஜபத்துக்காவது முழுகிற ஜபத்துக்கு நான் வந்திருக்கிறேன். இதுவரை என் வாழ்நாளில் ஒரு முழுகிற ஜபமாவது நான் அட்டன் பண்ணியிருக்கிறேன்னு சொல்கிறார்கள். ஒரு முழுகிற ஜபத்துக்கா? இல்லை, முழுகிற ஜபத்துக்கு வழக்கம் வர்ற ஆட்களாக இருந்தாலும் சரிதான், நீங்கள் சொல்லுங்கள். அட்லீஸ்ட் ஒரு முறையாவது முழுகிற ஜபத்துக்கு போயிருக்கேன்னு சொல்கிறவங்க
ரொம்ப மிக மிக குறைவான ஆட்கள் தான். இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாக ராம் முழுவதும் அவர் ஜெபித்திருக்கிறார் என்றால், உண்மையா ஒரு கிறிஸ்தவன் ஆவிக்குரிய ஜீவித்திலே வளர வேண்டும் என்றால் அவன் என்ன செய்ய வேண்டும்? அவன் உறக்கத்திலேயும் கட்டுப்பாடு உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. தூங்காம ராத்திரி முழுசும் ஜெபிக்க வேண்டும். அது எல்லா நாளும் ஜெபிக்க முடியாது, எல்லா நாளும் ஜெபிக்க வேண்டாம். ஆனால் சில நாளாவது என்ன செய்யணும்? ராத்திரியிலே இருந்து ஜெபம் பண்ணணும். அதுக்கு வசதியாக நம்முடைய சபையிலே வாரத்தில் ஒவ்வொரு நாள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை முழு இரவு ஜபங்கள் நடக்கிறது. எப்பப்பெல்லாம் முழு இரவு ஜபம் நடக்கும்னு தெரியல உங்களுக்கு? அந்த அட்டையை வாங்கி பார்த்தா நமக்கு தெரியும் எந்தெந்த நாட்களில் முழு இரவு ஜபங்கள் நடக்கிறது என்று தெரியும். அந்த நாட்களில் மாதத்துக்கு ஒரு முறையாவது, மாதத்துக்கு ஒரு முறையாவது என்ன செய்ய வேணும்? வந்து ஜெபிக்க வேண்டும். அப்படி இரவெல்லாம் ஜெபிக்கிற ஜபம் என்ன செய்யும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய வளர்ச்சியை அது தரும் என்பதிலே சந்தேகமே கிடையாது. சபை வளர்ச்சிக்காக இருந்தாலும் சரி, ஒரு குடும்பத்தின் வளர்ச்சிக்காக இருந்தாலும் சரி, நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கையின் வளர்ச்சிக்காக இருந்தாலும் சரி, நாம் முழு இரவு ஜெபிக்கிற ஜபம், அந்த ராம் முழுவதும் ஜெபிக்கிற ஜபம் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம கொண்டு வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ராம் முழுவதும் ஜெபிக்கிற ஜபம், இட் இஸ் எ வெரி எஃபெக்டிவ் ப்ரேயர். அந்த முழுவர ஜபத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? கட்டாயம் கை கொள்ள வேண்டியது அவசியம். அப்படி ஜெபிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, பரிசுத்த வேதாகமத்தில் நாம் படிக்கும் பொழுது தூக்கத்துக்கு பல கட்டுப்பாடுகள் பல விதமாக போடப்பட்டிருக்கிறது. 6 நீதிமொழியின் புஸ்தகத்திலே 9-10 படிக்கும் பொழுது, எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய், எவ்வளவு நேரம் நீ தூங்குவாய் என்று அங்கே 2 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய், எவ்வளவு நேரம் நீ தூங்கிக் கொண்டிருப்பாய் என்று 2 கேள்வி. எவ்வளவு நேரம் நாம தூங்குற ஒரு நாள் நமக்கு ஒரு மனிதனுக்கு 8 தான் குறைய, அதாவது அதிகபட்சம் 8 தூங்குவதற்கு போதுமானது. அதற்கு மேல் ஒரு மனிதன் தூங்குகிறவனாக இருக்கக்கூடாது என்று இந்த வசனத்தின் வழங்கிக் கொள்கிறோம். எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய், நம்ம தூங்குறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம், தூக்கத்தை விட்டு எழும்புறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் நமக்கு இருக்கும் என்றால் நம்முடைய சரீரத்தில் நல்ல ஆரோக்கியம் உண்டாயிருக்கும். ஆரோக்கியத்தின் பாதுகாப்புக்கு, ஆரோக்கியத்தில் நாம் வளர்ச்சி அடைவதற்கு உணவு கட்டுப்பாடு மாத்திரமல்ல, நமக்கு இந்த உறக்கத்திலும் கட்டுப்பாடு தேவை. சரீர ஆரோக்கியத்தில் வளர்ச்சி மாத்திரமல்ல, ஆவிக்குரிய ஆரோக்கியத்திற்கு வளர்ச்சிக்கும் இந்த உணவு கட்டுப்பாடும் இந்த உறக்கத்து கட்டுப்பாடும் அவசியம் தேவைப்படுகிறது. எப்பொழுது எழுந்திருப்பாய், இயேசு கிறிஸ்து அவர் அதிகாலையில் எழும்பி என்ன செய்தார்? ஜெபித்தார். இருட்டோடு எழுந்திருந்து, அதிகாலையில் எழுந்திருந்து போய் அவர் வனாந்திரமான இடத்துல உட்கார்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்தார் என்பதாக பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கிறார். காலையில் எழும்பி ஜெபிக்கிறது அந்த அனுபவத்தை கர்த்தர் நம்முடைய சபையில் உள்ள அனைவருக்கும் தர வேண்டும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? எனக்கு அந்த காலையில் எழும்பி ஜெபிக்கிற அந்த அனுபவம் வேண்டும் என்று சொல்லி கேளுங்கள். நேற்றைக்கு முந்தின நாளில் ஒரு குடும்பத்தாரிடத்தில் தொலைபேசியின் மூலமாக என்னுடைய மனைவி ஃபோன் பண்ணி பேசுகிற சமயத்தை காலை ஜபத்துக்கென்று கொடுத்த பேர் கொடுத்தவர், 4-5 வரையிலையும் ஜெபிக்க பேர் கொடுத்த அந்த குடும்பம், அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசும்போது அவர்கள் ஜபத்தில் இருந்திருக்கிறார்கள். இந்த பிள்ளைங்க சொன்னாங்களாம், எங்கள் அப்பா எங்களை 3 எழுப்பி உட்கார வச்சிடுறாரு அப்படின்னு. 3 எழும்பிடுறாங்களாம். 4-5 வரையிலையும் அவர்களுக்கு குடும்ப ஜபம், 4-5 ஒரு 1 குடும்ப ஜபம், 5-6 வரையிலையும் தனி ஜபம். அவள் தனித்தனியாக என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். ஆனால் அந்த வீட்டில் தகப்பனார் அவர் 5-7 வரை ஜெபிக்கிறாராம். 2 அவருக்கு தனி ஜபம், பிள்ளைகளுக்கு 1 தனி ஜபம். காலையிலேயே எழும்பி ஜெபிக்க வேண்டும் என்று அந்த குடும்பத்தில் அவர்கள் அந்த சட்டத்தை, அந்த ஒழுங்கை வைத்திருக்கிறார்கள். ஆகையினால பிள்ளைகள் காலையில் எழும்பி என்ன செய்கிறார்? ஜெபிக்கிறார்கள். ஒருவேளை அது கஷ்டமாக இருக்கலாம், ஆனாலும் நிச்சயமாக அது குடும்பத்துக்கு அது ஆசீர்வாதமாக, அந்த குடும்பத்துக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும்பதிலே சந்தேகமே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதிகாலில் தேடல் என்ன செய்வார்கள்? கண்டடிவார்கள் என்று வேத புத்தகம் சொல்கிறது. இதெல்லாம் பழைய காலத்தில் அந்த காலத்து விசுவாசிகள் செய்த காரியத்தை இப்போ போய் இந்த பாஸ்டர் இதெல்லாம் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் ஒத்து வராத காரியம். இதை போய் நமக்கு சொன்னால் அது எப்படி செய்ய முடியும்? அப்படிதானே, காலையிலே எழும்பி ஜெபிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். காலையில் எழும்பி ஜெபி கர்த்தர் உதவி செய்வாராக. சில ஆட்கள் சொல்றேன், காலை ஜெபத்தை கண்டுபிடிச்சவன் யாரோ,
பால் யாங்கிச்சோ சொல்றாரு, காலை இலை எழும்பி ஜெபிக்காத ஒரு நபர் அவர்கள் பரலோகத்துக்கே போக மாட்டாங்களாம். அது அர்த்தம் என்ன? அவங்க நிலை நிற்க முடியாதுன்னு சொல்றாரு. காலையிலே ஜெபிக்கிற ஜெபம், ஜெபிக்கிற பழக்கம், அதிகாலையில் எழும்பி ஜெபிக்கிற அந்த பழக்கம் இல்லைன்னா அவர்கள் ஆவிக்குரிய ஜீவிதத்திலே நிலை நிற்க மாட்டார்கள் என்று அவர் சொல்கிறார். ஆகையினால் காலைதோறும் கர்த்தர் வைத்திருக்க புது கிருபை பெற்றுக் கொள்ளும்படியாய் காலையில் எழும்பி கர்த்தர் நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மூன்றாவதாக பரிசுத்த வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம், மத்தேயு சுவிசேஷம் 6:31 இயேசு சொன்னார், நீங்கள் கவலைப்படாதிருங்கள், நீங்கள் கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதீங்க சொன்னார். மூன்றாவது, நாம் நம்முடைய உணர்வுகளிலே கட்டுப்பாடு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உணவிலே கட்டுப்பாடு, இரண்டாவது உறக்கத்தில் கட்டுப்பாடு, மூன்றாவது எதில கட்டுப்பாடு இருக்க வேணும்? உணர்வுகளிலே கட்டுப்பாடு இருக்க வேண்டியது அவசியம். இயேசு அதை போதித்தது மாத்திரமல்ல, அவரும் உணர்வுகளிலே கட்டுப்பாடு உள்ளவராய் இருந்த எமோஷன் உணர்வு அதிலே கட்டுப்பாடாக இருக்க வேண்டும். இங்கே கவலைப்படாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது ஏன் கவலைப்படாமல் இருக்க வேண்டும்? 6:26 சொல்கிறது, காட்டு அதாவது ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் அறுக்கிறதும் இல்லை நூற்கிறதும் இல்லை, அவைகள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறது. ஆனாலும் பரமபிதா அவைகள் என்ன செய்கிறார்? பிழை பூட்டுகிறார். ஆண்டவர் நம்மை பிழை பூட்டுவார் என்று விசுவாசிக்க வேண்டும். ஆகாயத்து பறவைகளையே போஷிக்கிற தெய்வம். அதனால என்ன செய்ய வேண்டியதில்லை? விதைக்க வேண்டியதும் இல்லை, அறுக்க வேண்டியதும் இல்லை, சும்மா போத்திக்கிட்டு படுத்தா போதும், ஆண்டவர் வானத்தை என்ன செய்வார்? ஆமாம், பலகணியை திறந்து இடங்கொள்ளாமல் போக மாட்டோம், ஆசீர்வதிப்பார், இல்லைன்னா கொட்டுவார் அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. அதில் அர்த்தம் அவர்கள் அவைகளுக்கு அதற்கு என்ன இல்லை, விதையும் கர்த்தர் கொடுக்கவில்லை, நிலத்தையும் கொடுக்கவில்லை. ஆனால் மனுஷனாகிய நமக்கு கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? விதையும் கொடுத்திருக்கிறார், நிலத்தையும் கொடுத்திருக்கிறார், வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். ஆகையினால் அவைகளை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். ஆனாலும் நமக்கு இவைகளை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று என்ன செய்யாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். இவைகளை குறித்து அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். மத்தேயு சுவிசேஷத்தில் அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அஞ்ஞானிகள் இந்த உலகத்திலே ஆண்டவராய் இயேசுவை அல்லாவிட்டால் மெய்யான தெய்வத்தை தெரிந்து கொள்ளாத ஜனங்கள் இவைகளுக்காக கவலைப்படுகிறார்கள். எதற்காக கவலைப்படுகிறார்கள்? சம்பாதிக்க வேண்டும், பணத்தை சேர்க்க வேண்டும், அடிப்படை தேவைகளுக்காக அவர்கள் கவலைப்படுகிறார்கள். அப்படி என்றால் நாம் அதை குறித்து எந்த விதத்திலேயும் சிந்திக்க கூடாது என்பது பொருள் அல்ல. நம்முடைய சிந்தை எதிர இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. 33 சொல்லியிருக்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கூட கொடுக்கப்படும். நம்முடைய ஃபோக்கஸ், நம்முடைய எதிர்பார்ப்பு அப்படி நீதியை அடைய வேண்டும், பரலோகத்தை பெற வேண்டும். இதை நம்ம சரியாக கவனம் செலுத்துவோம் என்றால் அவருடைய சுபாவங்களை நாம் பெற வேண்டும், தெய்வீக சுபாவங்களை பெற வேண்டும், ஆவிக்குரிய நிலையிலே நாம் வளர்ச்சி அடைய வேண்டும், பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்று ஒரு மனிதன் அதை குறித்து சிந்தனை உள்ளவனாக இருக்கும் பொழுது, அதை குறித்து கவலை உள்ளவனாக இருக்கும் பொழுது கர்த்தர் சொல்ல இவைகள்லாம் நான் உங்களுக்கு என்ன செய்வேன், கூட கூட்டி தருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் மகிமைப்படுத்த மகளல்லோ யாம். நல்லா கவனிங்க, பிசாசு இடத்துல போய் மண்டி போட்டு வேண்டுதல் பண்ணி கேட்கிறவனுக்கு இந்த பிசாசு நிறைய கொடுக்குறான். நம்ம என்ன நினைக்கிறோம், உலக பிரகாரமாக இருக்கிறவன் பல தெய்வங்களை ஆராதிக்கிறவன் அவனுக்கு நிறைய கிடைக்குது, ஏன் கிறிஸ்தவனுக்கு ஒன்றும் கடவுள் கொடுக்க மாட்டேங்கிறார் அப்படின்னு நினைக்கிறோம். சாத்தான் அவர்களுக்கு கொடுக்கிறான் என்று சொல்கிறதை விட அவளை அவன் தடை செய்கிறதில்லை, அவர்கள் முன்னேறுவதற்கு அவன் தடை செய்கிறதில்லை. ஆனால் கிறிஸ்தவர்கள் முன்னேறதுக்கு பிசாசு முதல் எதிரியாக இருக்கிறான். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தின் அதிபதி என்று அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தினுடைய எல்லாவற்றையும் அவன் கொடுக்க முடியும். இயேசு கிறிஸ்துவோ அவன் கையிலிருந்து பிடுங்கி நமக்கு எல்லாவற்றையும் தர முடியும். கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, ஹல்லேலூயா. ஆனா ஒரு வித்தியாசத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், சாத்தான் இயேசுவிடத்தில் சொல்கிறான், நீர் என்னை பணிந்து கொண்டால் இவை எல்லாவற்றையும் உமக்கு என்ன செய்வேன், தருவேன் என்று சொன்னான். சாத்தானை பணிந்து கொண்டு பாருங்கள், ஒரு 10 போட்டோ வச்சு கும்பிடுறான், 10 தெய்வத்தை கும்பிடுறான், அவனுக்கு அந்த பிசாசு அள்ளி அள்ளி கொடுக்குது. அந்த பிசாசு அவனுக்கு பணத்தை தான் கொடுக்க முடியும்,
பிசாசு அவனுக்கு பங்களாவை கொடுக்க முடியும், பிசாசு அவனுக்கு நிலத்தை கொடுக்க முடியும், ஆஸ்திகளை கொடுக்க முடியும், ஆனா பரலோகத்தை கொடுக்க முடியாது. பிசாசு அவனுக்கு நீதியை கொடுக்க முடியும், தெய்வீக சுபாவத்தை என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. ஏனென்றால் அவனே சுபாவம் இல்லாதவன், அவனே அவன் திருடன், இன்னும் பொல்லாதவன் என்று அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் இயேசு கிறிஸ்து நமக்கு எதை கொடுக்கிறார் என்றால், இந்த உலகத்துள்ள ஆசீர்வாதங்களை மாத்திரம் கொடுக்கிறவர் அல்ல, அவர் இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்ட மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவராக இருக்கிறார். கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நமக்கு நீதியை தருகிறவர், தெய்வீக சுபாவங்களை அவர் தருகிறவராக இருக்கிறார். தேவ நீதியையும் அந்த தேவ ராஜ்யத்தையும் அவர் தருகிறவர். இது அவருக்கு என்னன்னா, அவர் நமக்கு அவர் கொடுக்கிற ஒரு பெரிய விஷயமே இல்லை, அவர் பெரிய விஷயமே கிடையாது. கர்த்தர் நமக்கு அவர் அவைகளை ஏற்ற வேளையில அவர் கொடுப்பார். அப்ப ஏன் கொடுக்க மாட்டேங்கிறார்? சிலருக்கெல்லாம் காலதாமதமா கொடுக்கிறார், சிலருக்கு அவர் கொடுக்கறதே இல்லை. ஏன்னா இவனுக்கு கொடுத்தா இவன் என்ன செய்ய மாட்டான், ஒழுங்கா இவன் விசுவாசத்தில் இருக்க மாட்டான், பக்தி உள்ளவனா இருக்க மாட்டான், பயம் உள்ளவனா இருக்க மாட்டான்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்ய மாட்டாங்கிற, கொடுக்காம இருக்கிறார். உங்களை பரலோகத்துக்கு, என்னையும் உங்களையும் பரலோகத்துக்கு கொண்டு போக வேண்டும் தான் அவருடைய பிரதானமான நோக்கமாக இருக்கிறது. இதற்காக ஒருவேளை தரித்திரம்தான் நமக்கு, தரித்திரத்தில் வச்சிருந்தா தான் பரலோகத்துக்கு போவோம்னா தரித்திரம் வாசியாவே வச்சிருப்பார். அதுக்கு குற்றம், அவர் குற்றவாளி அல்ல. நாம் என்ன செய்யவில்லை, அதற்குரியதான முதிர்ச்சி அடையாதபடினாலே, நாம் அதற்குரியதான தகுதி அடையாதபடினாலே ஆண்டவர் என்ன செய்கிறார், அந்த நிலைமையிலேயே வைத்திருக்கிறார். லாசரு என்று ஒருவன் இருந்தான், அவன் என்ன செய்தான், தரித்திரத்திலேயே மறித்து போனான் என்று வேதம் சொல்கிறது. ஆகினால் கிறிஸ்து எல்லாரும் தரித்திரவாசிகளை இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் என்பது அவசியம் இல்லை, தரித்திரத்திலேயே மறிக்க வேண்டும் என்பது அவசியம் இல்லை. நமக்கு ஆண்டவர் ஆசீர்வாதங்களை அவர் தராமல் இருக்கிறதான சமயத்திலே நாம் நன்றாக இருக்கிறோம். ஆசீர்வாதங்களை தரும் பொழுது அவரை விட்டு என்ன செய்கிறோம், விலகி போகிறோம். ஆகினால்தான் ஆண்டவர் அந்த நம்முடைய நம் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற அன்பிலே ஆழமாய் வேறுண்டாமல் இருக்கிறது வரையிலேயும் அவர் ஆசீர்வாதங்களை தடை செய்து வைத்திருக்கிறார். ஆலயத்துக்கு வந்த உடனே நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம், கர்த்தர் கொடுக்க மாட்டார். இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே நமக்கு ஆசீர்வாதம் வர வேண்டும் என்று விரும்புகிறோம், கர்த்தர் கொடுக்க மாட்டார். ஊழியர்காரனா இருந்தாலும் சரி, விசுவாசியா இருந்தாலும் சரி, ஆசீர்வாதத்தை பிரதானமாக நம்ம தேடுவோம் என்றால், நான் ஒன்றை சொல்லுகிறேன், ஆசீர்வாதம் இல்லாம இருக்கிறது வரையிலேயும் நம்ம ஆண்டை விட்டு அதிகமாக ஜெபம் பண்ற ஆளாக இருந்திருப்போம், அதிகமாக உபவாசம் பண்ணுற ஆளாக இருந்திருப்போம், அதிகமாக ஆலயத்துக்கு வர்ற ஆளாக இருந்திருப்போம், ஊழியம் செய்கிற ஆளாக இருந்திருப்போம். ஆனால் ஆசீர்வாதம் அதிகமாக வர 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 கர்த்தரை விட்டு விலகி தூரமாய் போகிற மக்களாய்த்தான் பெரும்பாலான மக்களும் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அதுதான் உண்மை. ஆனால் பரிசுத்த வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம், ஒரு சில நபர்கள் அவர்கள் ஐஸ்வர்யவான்களாக இருந்தார்கள், ஆனாலும் அவர் உத்தமத்தில் உறுதியாய் நின்றார்கள். யாரை பார்க்கிறோம், யோபுவை பார்க்கிறோம். நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுப்பது என்பதில் கர்த்தருடைய பிரதானமான நோக்கம், நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போக வேண்டும், அதனுடைய பிரதானமான நோக்கமாக இருக்கிறது. நம்மை ஆயத்தப்படுத்தின பிறகு நமக்கு அவர் ஐஸ்வர்யத்தை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார், நமக்கு பிள்ளையை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார், நமக்கு வீட்டை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எல்லாத்தையும் மொத்தமாக நம்ம கிட்ட தருவாருன்னா தலகால் புரியாமல் நினைச்சு ஆட்டம் போட்டுருவோம், தலகால் புரியாமல் என்ன செய்வோம், நம்ம ஆண்டவரை தூஷிக்க ஆரம்பிச்சிருவோம், கர்த்தருடைய அன்பை நாம் நினைக்காமல் போய்விடுவோம். ஆகினால் தேவ அன்பிலே எந்த அளவுக்கு வேர் ஊன்றுகிறோமோ அந்த அளவு கர்த்தர் நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுவோமா? ஆண்டவருடைய அன்பிலே நாம் எவ்வளவு வேர் ஊன்றுகிறோமோ அதை பொறுத்து நம்மை கர்த்தர் செய்கிறவர், ஆசீர்வதிக்கிறவர். ஆகினாலே கர்த்தர் கொடுக்கவில்லை, கர்த்தர் கொடுக்கிறது காலதாமதமாகிறது என்கிறதுக்காக கவலைப்படவே கூடாது. அவர் ஏற்ற ஏற்ற காலத்தில் எல்லாவற்றையும் நமக்கு செய்கிறவர். ஆமென். நீங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவளாய் மாறுகிறது வரையிலேயும் அவர் என்ன செய்ய மாட்டார், அவர் தரமாட்டார். பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி அடைகிற சமயத்தில் தேவன் அவைகள் நமக்கு தருகிறவர். ஆகையால் பொறுமையோடு கூட நாம் என்ன செய்ய வேண்டும், காத்திருக்க வேண்டும், முறுமுறுக்கவே கூடாது, சோர்ந்து போகவே கூடாது. அவர் உங்களை உயர்த்துகிறது வரையிலேயும் அவருடைய பலத்த கரத்துக்குள் என்ன செய்யுங்கள், அடங்கியிருங்கள் என்று வேதாகமம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்துவின் வளர்ச்சியை குறித்து நீங்கள் பார்க்கிற சமயத்தில், நீங்கள் லூக்கா சுவிசேஷம் 2 51 வசனத்தில் படிக்கிறோம், நாசரேத்தூரில் அவர் அவர்களோடு கூட போய் சேர்ந்து அவர்களோடு கூட போய்
நாசரேத்தூர்ல சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் என்ன செய்தார், அந்த பெற்றோருக்குள் அடங்கி இருந்தது போல நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், சில காலம் நாம் சில இடங்களிலே கர்த்தருடைய சித்தத்துக்கு கீழ்பட்டு அமைதியா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. இயேசுவன் 30 ஆண்டுகள் அவர் பேசாமல் அமைதியா இருந்தார். அந்த 3.5 ஆண்டுகள் தேவன் அவரை பயன்படுத்தினார். 3.5 ஆண்டுகள் அவருக்கு ஊழியம் இருந்தது. 30 ஆண்டுகள் அவர் அமைதியா இருந்து கற்றுக்கொண்டார். ஆகவே கர்த்தரை குறித்து அறிந்து கொள்கிறதும் தெய்வீக அனுபவங்களை அடைவதும் இவைகளெல்லாம் நமக்கு எத்தனை ஆண்டுகள், அதிக காலங்கள் நமக்கு தேவை, அதிக நாட்கள் நமக்கு தேவை. அதிக காலமாக அதிக நாட்களாக நாம் ஆண்டவரை குறித்து அறிந்து கற்று தேர்ச்சி அடைந்து அதன் பின்பு கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் பொழுது ஊழியத்தில் நிலைநிற்போம். புகழ்ச்சி வந்தாலும் சரி, நாம் அந்த புகழ்ச்சியில் என்ன செய்ய மாட்டோம், மயங்கி விட மாட்டோம். அநேக ஆண்டுகள் நாம் பல உபத்திரவங்கள், பாடுகள், துன்பங்கள் இவனுடைய கடந்து சென்று கடைசியாக கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார், உயர்த்தும் பொழுது, ஆண்டவன் நம்ம ஐஸ்வர்யவான்களாக மாற்றும் பொழுது, கர்த்தர் நமக்கு பெரிய பதவிகளை தரும் பொழுது, கர்த்தர் நமக்கு பெரிய ஆசீர்வாதங்கள் நன்மைகளை தரும் பொழுது நாம் என்ன செய்வோம் என்று சொன்னால், பெருமைக்கு இடம் கொடுக்க மாட்டோம், மேட்டிமைக்கு இடம் கொடுக்க மாட்டோம், கர்த்தருடைய அன்பை மறந்து விட மாட்டோம். ஆனால் சீக்கிரமாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதான சில நபர்களை பார்க்கிற சீக்கிரமாய் ஆண்டவரே எனக்கு நீர் ஆசீர்வாதத்தை தர வேண்டும், நீர் ஆசீர்வாதம் தரவில்லை என்று சொன்னால் நான் என்ன செய்ய மாட்டேன், சபைக்கு வரமாட்டேன். நீர் எனக்கு தரவில்லை என்றால் நான் ஜெபம் பண்ண மாட்டேன். நீர் எனக்கு இதை கொடுக்கவில்லை என்று சொன்னால் நான் தசமபாகமே கொடுக்க மாட்டேன். இப்படி என்று சொல்லி சில ஆட்கள் அவரோடு யுத்தம் பண்ணும் பொழுது, முறையிடும் பொழுது, முறுமுறுக்கும் பொழுது கேட்டதை கர்த்தர் அவளுக்கு கொடுக்கிறார். கேட்டதை அவளுக்கு கொடுக்கிறவர் என்ன செய்கிறார் என்றால், அதை அவர்கள் வாயில் அவர்கள் இருக்கும் அவர்கள் வாயில் இருக்கும் போதே அடிக்கிறார். அதுதான் வேதம் சொல்லுகிறது. தேவன் நமக்கு கொடுத்து அதுக்கு பிறகு அவற்றிருந்து அடியும் வாங்கணுமா, இல்ல பொறுத்திருந்து அவர் கொடுக்கும்போது கொடுக்கட்டும்னு இருக்கலாமா? அவசரப்படாம ஆண்டவரே என்றைக்கு நீ கொடுக்க சுத்தமா இருக்கிறீரோ அப்ப என்ன செய்யும், என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை கூடும், என் மாப்பிள்ளைக்கு பொண், என்னுடைய பையனுக்கு என்ன செய்யும், பொண்ணை கூடும், எனக்கு குழந்தையை தாரும், எனக்கு நீ வேலையை தாரும், எப்பவுமே கொடுக்க சுத்தமா இருக்கும், அப்போ எனக்கு வீட்டை கூடும், இப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டுடைய சமூகத்துல பொறுமையாய் காத்திருக்கிறவளாய் இருக்க வேண்டியது அவசியம். கர்த்தரை மகிமைப்படுத்துங்களோ. யான் கவலைப்படாமல் இருக்க வேண்டும், முறுமுறுக்காமல் இருக்க வேண்டும், சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எத்தனை பேர் சொல்றீங்க, நான் சோர்ந்து போக மாட்டேன், கவலைப்பட மாட்டேன், கவலைப்பட மாட்டேன் சொல்லிட்டு இருக்கும் பொழுது கவலையோட தான் நம்ம சொல்றோம். அதுவே நமக்கு ஒரு கவலையா தான் இருக்கிறது. கவலைப்படாதிருங்கள் அப்படின்னு யார்கிட்ட சொன்னா உடனே எப்படிங்க கவலைப்படாம இருக்கிறது, எப்படி கவலைப்படாம இருக்கிறது, ஏன் இருக்கிறப்ப எனக்கு இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு இருக்கும்னா நீங்க கவலைப்படாம இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் சொல்றேன், உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வீட்டுக்கு வீடு வாசல் படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தட்ட போய் கேளுங்க, அவன் அவனுக்கு தலை நிறைய பிரச்சனை இருக்கு, அவன் அவனுக்கு நிறைய அதாவது பாடுகள் இருக்கிறது. அவன் அவன் தந்தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்ன நேசி கடவன், பின்பற்ற கடவன் சொன்ன, நான் தான் உலகத்துல கஷ்டப்படுறேன், என்ன போல கஷ்டப்படுறவங்க உலகத்துல வேற யாருமே கிடையாது இப்படின்னு புலம்பிக்கிட்டே இருந்தோம்னா இருக்க வேண்டியதான். அடுத்தவங்க பரிதாபத்தை பெறதுக்காக ஒருத்தட்டியா போய் சொல்லலாம், பாரு என் கஷ்டத்தை பாரு, என் துன்பத்தை பாரு என்று சொல்லலாம். நம்முடைய துன்பங்களையும் துயரங்களையும் எல்லாம் கர்த்தருடைய சமூகத்துல வைத்து நாம் என்ன செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அதைத்தான் நம் பிலிப்பிய நிருபத்தில் வாசிக்கிறோம். பிலிப்பிய நிருபத்தில் நீங்கள் வாசிக்கிற சமயத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த எபேசியர் எடுத்து வாசிங்கள், லூக் பிலிப்பியர் 4:6, பிலிப்பியர் 4:6, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தினாலும் ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நம்ம தெரியப்படுத்த வேண்டியது யாருக்கு தெரியப்படுத்த வேண்டும், தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். ஒன்றை குறித்தும் கவலைப்படாதிருங்கள், ஒன்றை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். ரெண்டு கரங்கள் வைத்து ஆண்டுகிட்ட கேளுங்க, ஆண்டவரே ஒன்றை குறித்து நான் கவலைப்படக்கூடாது, ஒன்றை குறித்து நான் நினைச்சு கூட கவலைப்படக்கூடாது. நீர் பிழைப்பூட்டுகிறவர், ஆமென். காகங்களை பிழைப்பூட்டுகிறவர், என்னை நிச்சயமா என்ன செய்வீர், பிழைப்பூட்டுவீர் என்று ஆண்டவர் சொல்ல, நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா, ஆகாயத்து பறவைகளை பார்க்கிலும் விசேஷித்தவர்கள், காட்டு புஷ்பங்களை பார்க்கிலும்
விசேஷித்து நம்ம ஆண்டவருடைய கையில வரையப்பட்டிருக்கிறோம். நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள். ஆகாயத்து பறவைகள் அவருடைய பிள்ளைகள் அல்ல. காட்டு புஷ்பங்கள் ஆண்டவருக்கு விசேஷமில்லை, அவைகள் நமக்காக தான் தேவன் படைத்தார். ஆனால் நம்மையோ அவர் துதிக்கும்படியாக படைத்திருக்கிறார், அவரை ஆராதிக்கும்படியாக படைத்திருக்கிறார். நாம் அவருடைய ஜனம், நாம் அவருடைய பிள்ளைகள். பிள்ளைகளானால் நாம் சுதந்திரமாக இருக்கிறோம். அது நீங்கள் வாசிக்கிற சமயத்தில் மத்தேயு சுவிசேஷத்தில் 7:7 படித்து பாருங்கள். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது என்ன செய்வீர்கள்? கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்யப்படும்? திறக்கப்படும். உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்துக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளலுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? சொல்லுங்க, அதிக நிச்சயம் அல்லவா? சொல்லுங்க சத்தமா, நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கவலைப்படாதிருங்கள். என்ன செய்யாதிருங்கள்? கவலைப்படாதிருங்கள். உணர்வுகள் கட்டுப்பாடு என்று சொல்லும் பொழுது இன்னும் அநேக காரியங்களை சொல்லலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 37:11 வாசித்து பாருங்கள். பொல்லாதவளை குறித்து என்ன செய்யாதே? எரிச்சல் அடையாதே, எரிச்சல் அடையாதே. உணர்வுகளை கட்டுப்பாடு, கோபம், எரிச்சல், இவைகளை நாம் கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். கோபம் வரும்பொழுது நாம் என்ன செய்கிறோம்? பல காரியங்களை செய்து விடுகிறோம், பல விதமாய் பேசி விடுகிறோம், கட்டுப்பாடு அற்றவர்களாய் போய் விடுகிறோம். அப்படி நடக்காதபடிக்கு வி மஸ்ட் ஹாவ் எ டிசிப்ளின்ட் லைஃப். நமக்கு ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கை தேவை. எத்தனை பேர் சொல்றீங்க, எனக்கு ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கை தேவை, என் நாக்குக்கு ஒரு கட்டுப்பாடு தேவை, என்னுடைய உணர்ச்சி, என் உணர்ச்சியினால என் நாவு பேசிவிடக்கூடாது, என் உணர்ச்சியினால நான் எதையாவது தூக்கி போட்டு உடைச்சிடக்கூடாது. வீட்டில் கோபம் வந்து நான் மனைவி அடிச்சிடுறேன். எத்தனை பேர் நீங்க அந்த மாதிரிப்பட்டதுல அடிமையாக இருக்கிறீங்க? மனைவியை அதனால நான் அடிக்கிறேன். எத்தனை சகோதரிமார் சொல்றீங்க, என்ன கோபம் வந்தா நான் புருஷன் அடிக்கிறேன். ஏன் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உண்மையாக சகோதரிடத்தை கேட்டாதான் விஷயம் தெரியும். வெளியே சொல்ல மாட்டாங்க, சபையில கேட்டா, தனியா கூப்பிட்டு கேட்டா சொல்லுவாங்க. எத்தனை பேர் அடி வாங்குறாங்களோ? பாச ராஜமுண்டி தான் இந்த மாதிரி பேசுவார். நான் நினைப்பேன், வேடிக்கையா பேசலாம் நினைப்பேன். உண்மையா சொல்ல போன நிறைய கதைகளை அவர் காதால கேட்டுதான் அந்த உண்மையை பேசுறார். ஆகவே நிறைய பேர் அடி வாங்கிட்டு சகோதரர்கள் பேசாம இருக்கிறாங்க, சகோதரிகள் அடி வாங்கிட்டு பேசுறாங்க, அவ்வளவுதான். ரெண்டு தான் வித்தியாசம். ஏன்னா சகோதரர்கள் பேசினா அது வெக்கமான காரியம் இல்லை, அடி வாங்குறதுனால பேசுறது இல்லை. ஆகினால் நம்முடைய உணர்வுகள் அது எப்படி கட்டுப்பாடா வைத்திருக்க வேணும்? கோவம் வந்துன்னா என்ன செய்யறோம்? எதையோ தூக்கி அடிச்சிடுறோம், எதையோ தூக்கி எரிஞ்சிடுறோம், கோவத்துல பிள்ளைகளை போட்டு அடிக்கிறோம், ஓ காரியங்கள் நம்ம என்ன செய்கிறோம்? செய்கிறோம். அது எவ்வளவோ பயங்கரமான தீய விளைவுகள் உண்டாக்கும். நம்முடைய எமோஷன்ஸை நாம் கட்டுப்பாடாய் வைக்க கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். 4வதாக ஒரு வசனம் வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 12:36. மத்தேயு சுவிசேஷம் 12:36 வாசிக்கலாம். 12:36. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகளை குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். உரைகளிலே கட்டுப்பாடு தேவை. முதல்ல சொன்ன உணவிலே கட்டுப்பாடு, 2வது உறக்கத்தில் கட்டுப்பாடு, 3வது உணர்வுகளில் கட்டுப்பாடு, 4வது உரைகளில் கட்டுப்பாடு. இந்த கான்வர்சேஷன், நம்முடைய பேச்சுக்களிலே நாம் கட்டுப்பாடு உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதாக வேதம் சொல்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 5:22 வாசித்து பாருங்கள். Matthew 5:22. நான் உங்களுக்கு சொல்கிறேன், தன் சகோதரன் நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் அவன் எரி நரகத்துக்கு, அவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனை என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். அப்ப நம்ம வார்த்தையிலே கட்டுப்பாடு தேவை. வாயில வரதெல்லாம் பேசிட முடியாது. வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. துணிய முறை நம்ம படிச்சிருக்கோம், ஆனாலும் நம்ம பிராக்டிக்கலாக வர்ற சமயத்தில் எதையோ பேசுகிறோம் இல்லையா? கட்டுப்பாடு இல்லாமலே நம்முடைய வாயில இருந்து நம்ம தாறுமாறான வார்த்தையில் என்ன செய்து விடுகிறோம்? பேசி விடுகிறோம். ஆண்டவரே, என் நாவுக்கு ஒரு கட்டுப்பாடு தேவை, என் பேச்சுக்கு ஒரு கட்டுப்பாடு
தேவை எனக்கு உதவி செய்யும் என்று நாம் கேட்க வேண்டும். 7 அதிகாரத்திலே 1 முதல் 4 வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். பிறரை குறை சொல்லக்கூடாது என்று பார்க்கிறோம். நாம உரைகள் நம்முடைய கான்வர்சேஷன்ல நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் பிறரை குறை சொல்லுகிறதான உரையாடல்கள் இல்லாமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 15 அதிகாரம் சுவிசேஷம் 15 அதிகாரம் 19 வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? தூஷணம், சாபம் போடுவது, தூஷணமாய் பேசுவது, கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் என்று எபேசிய நிருபத்திலே 4 அதிகாரம் கடைசி பகுதியில் வாசிக்கிறோம். தூஷணமான வார்த்தைகள் நாம் பேசக்கூடாது, குறை சொல்லுகிற வார்த்தைகள் நாம் பேசக்கூடாது, புறங்கூறுகிற வார்த்தைகள் நாம் பேசக்கூடாது, பொய்யான வார்த்தைகளை பேசக்கூடாது. கேட்போம் ஆண்டவரே, ஆண்டவரே என் உரையாடல்கள், என்னுடைய சம்பாஷணைகள், என் வார்த்தைகளிலே ஒரு கட்டுப்பாடு எனக்கு தேவை. சில நாட்கள் எப்பவுமே என்ன செய்கிறோம், கட்டுப்பாடு இல்லாமலே நாம் பேசி வார்த்தையின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது என்று வேதம் சொல்லியிருக்கிறபடி நேகமாய் பேசி அதிகமாய் பேசி அதிக பாவத்தை சம்பாதிக்கிற மக்களாக இருக்கிறோம். ஆகையால் ஆண்டவரே உரைகளிலே நான் கட்டுப்பாடுள்ளவனாய் இருக்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்போம். கடைசியாக மத்தேயு சுவிசேஷம் 4:1 மத்தேயு சுவிசேஷம் 4:1 அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்து கொண்டு போகப்பட்டார். உல்லாசங்களிலே கட்டுப்பாடு தேவை, உல்லாசங்களிலே கட்டுப்பாடு தேவை. ஆண்டவர் நம்மை எப்படி நடத்த, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர் ஞான ஸ்நானம் எடுத்ததுக்கு பிறகு பரிசுத்த ஆவியானவர் வனாந்திரத்து கொண்டு போனார் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். வனாந்திரத்து கொண்டு போனார். நம்முடைய வாழ்க்கை ஆவியான நம்முடைய வாழ்க்கையும் கர்த்தர் அப்படித்தான் செய்ய நடத்த வேண்டும் என்று விரும்புகிறார். உல்லாசங்கள் என்று சொல்வார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் ஞான ஸ்நானம் பெற்றவுடனே அவர் உல்லாசமான இடங்களுக்கு உல்லாசத்துக்கு போகவில்லை, உல்லாச பயணம் போகவில்லை. இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? வனாந்திரத்தில் போய் அங்கே 40 நாட்கள் ஜெபித்தார் என்று சொல்லி பார்க்கிறார். எத்தனை பேர் ஆண்ட ஆவியான வனாந்திரத்துக்கு நடத்துறத விரும்புறீங்க? ஆண்டவர் என்ன வனாந்திரத்துக்கு நடத்தட்டும் பரவாயில்ல, யாரும் விரும்ப மாட்டோம், வனாந்திரம் யாருக்குமே வேண்டாம். எங்கேயாவது நல்ல உல்லாசம் அனுபவிக்கக்கூடிய இடங்கள் இருக்கும், அதைத்தான் நம்ம விரும்புவோம். ஆனா இயேசு கிறிஸ்து வனாந்திரத்துக்கு போனார். அடிக்கடி இயேசு எங்கே போனார் என்று பாருங்கள். இயேசு வனாந்திரத்துக்கு போனார், வனாந்திரத்துக்கு போனார், வனாந்திரத்துக்கு போனார் தான் வேதம் சொல்கிறது. நாம் அடிக்கடி எங்கே போகிறோம்? அடிக்கடி நாம் உல்லாசமான இடங்கள், அடிக்கடி வேத புத்தகத்தை பார்க்கிறோமா? இது வனாந்தரம். அடிக்கடி ஜெபிக்கும் ஒரு இடத்துக்கு போய் உட்கார்ந்துருக்கிறோமா? அது வனாந்தரம். ஆனா டிவியை ஆன் பண்ணி அதில் உட்கார்ந்துருக்கிறது எவ்வளவு நேரம் வேணுமோ என்ன செய்யலாம், உட்கார்ந்துருக்கலாம். எத்தனை மணி நேரம் வேண்டுமானால் நம்ம என்ன செய்யலாம், டிவி பார்த்துட்டு இருக்கலாம், சலிப்பே வராது. ஆனால் நான் பைபிள் படிக்க உட்கார்ந்தா எனக்கு கீழே வைக்கிறதுக்கே மனசு வர்றதில்லை, நான் அப்படியே படிச்சுக்கிட்டே இருக்கிறேன், ராத்திரி பகலாக படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்கிற ஆட்கள் கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். ஒருத்தருமே நம்ம இருக்க மாட்டோம். இப்போ நான் கேட்குறேன், எனக்கு டிவியே பிடிக்காது, டிவியை பார்த்தாலும் எனக்கு ஆகாது அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் நம்ம கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். அதுக்கும் ஆள் கிடையாது. அப்போ தங்கமான விசுவாசிகள் நம்ம இல்லையா, தங்கமான ஆட்கள். பைபிள் வாசிக்கிறதும் பிடிக்காது, டிவியை பார்க்காம இருக்கிறதும் பிடிக்காது. இப்போ சில காரியங்களை நம்ம என்ன செய்ய, அது அதுதான் நம்ம இன்ட்ரெஸ்ட், நம்ம விருப்பமெல்லாம் அதுதான், அதுதான் செஞ்சுட்டு இருக்கணும். சிற்றின்பமான காரியங்கள் இவைகள் நம்ம அதிகமாக என்ன செய்ய நாடு, உல்லாசங்களை நாடுகிறோம். உள்ள சந்தோஷமா இருக்கணும், ஜாலியா இருக்கணும். என்ன சினிமா தியேட்டருக்கு வாரத்துக்கு ஒரு முறை இன்னும் போனாதான் எனக்கு வீட்டில் தூக்கம் வரும், அந்த மாதிரி இன்னும் உல்லாசமான இடங்களுக்கு சிலர் விசுவாசிகள் அவர்கள் பணத்தை செலவு பண்ணி மாதத்துக்கு ஒரு முறை எங்கேயா உல்லாசம் போனோம், தவறு கிடையாது. வாரத்துக்கு ஒரு முறை ஹோட்டலுக்கு போன தவறு கிடையாது, டிவி பார்க்கறது தவறு கிடையாது, டிவியை பார்க்கவே கூடாது என்பது அல்ல. ஆனால் ஆண்டவரே மக்கே பாண்டவரே எல்லாவற்றுக்கும் ஒரு கட்டுப்பாடு எனக்கு தாரு, ஆமேன். எல்லாவற்றுக்கும் எனக்கு ஒரு கட்டுப்பாடை நீ தருவீராக, உல்லாசங்களை நான் அனுபவிப்பதிலையும் எனக்கு ஒரு கட்டுப்பாடை தர வேண்டும் என்று சொல்லி நாம் கேட்க வேண்டும். தேவ சமூகத்தில் எல்லாரும் எளிமையாக இருப்போம். ஆண்டவரே ஒரு டிசிப்ளின்டு லைஃப் எனக்கு தேவை,
ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை எனக்கு தேவை, அதை உம்மிடத்தில் இன்றைக்கு நான் கேட்கிறேன், நீர் எனக்கு தருவீராக. இவ்விதமாய் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே கட்டுப்பாடு உள்ளவனாக இருக்கிற சமயத்திலே, ஒழுக்கம் உள்ளவனாக இருக்கிற சமயத்திலே அவன் வளருவான் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன் வாழ்க்கையின் மூலமாக நமக்கு போதிக்கிறார். ரெண்டு கரங்களை வைத்து ஆண்டவர் சம்பந்த ஆண்டவரே, நான் வளர்ச்சி அடையத்தக்கதாக என்னுடைய வாழ்க்கையை நான் ஒழுங்குபடுத்திக் கொள்ள உதவி செய்வீராக, ஒழுக்கமுள்ள வாழ்க்கையை வாழ எனக்கு உதவி செய்வீராக, கட்டுப்பாடுள்ள வாழ்க்கையை வாழ எனக்கு உதவி செய்வீராக, பரிசுத்த ஆவியான எனக்கு உதவி செய்ய வேண்டும். கேட்கிற ஆட்கள் தேவ சமூகத்தில் கரங்களை வைத்து ஜெபமணி கேளுங்க, ஆண்டவரே நான் கட்டுப்பாடாக வாழ எனக்கு உதவி செய்வீராக, ஒழுக்கத்தோடு கூட வாழ எனக்கு உதவி செய்வீராக. ஏ டிசிப்ளின்ட் லைஃப், ஐ நீட் ஏ டிசிப்ளின்ட் லைஃப். ஓ ஹாலேலூயா, எனக்கு நீர் தர வேண்டும். என் வார்த்தைக்கு கர்த்த, என் உரையாடலுக்கு, என் உணவுகளுக்கு கட்டுப்பாடு எனக்கு தேவை. உபவாசித்து ஜெபிக்க வேணும். எத்தனை பேர் கேட்கறீங்க, ஆண்டவரே உபவாசித்து நான் ஜெபிக்க வேணும், உபவாசித்து ஜெபிக்க வேணும், உபவாசித்து நான் ஜெபிக்க வேணும், உறங்காமல் ஆண்டவரை நான் ஜெபிக்க வேணும். ஓ ஹாலேலூயா, என் உணர்வுகளை நான் கட்டுப்படுத்த வேண்டும், என் உணர்வுகளை எமோஷனை கட்டுப்படுத்த வேணும், எனக்கு நீர் உதவி செய்வீராக. என்னுடைய உரைகளில் கர்த்தாவே கட்டுப்பாடு எனக்கு தேவை, என் வார்த்தைகளில் கட்டுப்பாடு தேவை, எனக்கு நீர் உதவி செய்வீராக. உல்லாசங்களில் எனக்கு கட்டுப்பாடு தேவை, நீர் எனக்கு தருவீராக என்று சொல்லி கேளுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு உதவி செய்வார், கர்த்தர் நிச்சயமாய் உதவி செய்வார். ஓ ஹாலேலூயா, தேவன் நீ கரத்தை உயர்த்திக்க ஜெபமன்ற நேரத்திலேயே நம்ம எல்லாருமே நம்முடைய அபிஷேகத்தை ஊற்றட்டும், அப்படி அபிஷேகத்தை கத்தர் ஊற்றட்டும். பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை ஆளுகை செய்கிறவர், பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்கிறவர். அவர் நம்மை ஆண்டு நடத்த வேண்டும் என்று விரும்புகிற ஆட்கள் கரங்களை வைத்து சொல்லி ஜெபமன், ஆண்டவரே பரிசுத்த ஆவியாகிய நீர் என்னை ஆளுகை செய்யும், நீர் என்னை ஆளுகை செய்யும், உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் நான் இருக்க வேண்டும், உம்முடைய ஆளுகைக்குள் நான் இருக்க வேண்டும். இயேசுவானவர் வனாந்திரத்துக்கு ஆவியானவராலே கொண்டு போகப்பட்டார் என்று சொல்லியிருக்கிறது போல உம்மால் நான் நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற தேவனுடைய பிள்ளைகள் அனைவரும் கரங்களை வைத்து சொல்லுங்க, ஆவியானவரே உம்முடைய ஆளுகை எனக்கு தேவை, உம்மால் நான் கட்டுப்படுத்தப்பட வேண்டும், உம்மால் நான் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும், உம்மால் நான் ஆண்டவரே நான் ஆளுகை செய்யப்பட வேண்டும். ஓ ஹாலேலூயா, தேவ சமூகத்தில் கேளுங்க, கர்த்தர் உதவி செய்கிறார், தேவன் உதவி செய்யட்டும், தேவன் உதவி செய்யட்டும். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது, அவர் நம்மை நடத்தும் பொழுது, அவர் நம்மை ஆளுகை செய்யும் பொழுது நாம் வளர்ச்சி அடைவோம், நாம் வளர்ச்சி அடைவோம். இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் வளர்ந்தது, இயேசுவின் ஊழியம் வளர்ந்தது, இயேசு கிறிஸ்து அவர் ஆவியிலே பலன் கொண்டார் என்று வேதத்தில் படிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்கு எல்லா கரங்களை கொட்டி ஆண்டவர் நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஐ நீட் எ டிசிப்ளின்ட் லைஃப் ஓ லார்ட். ஆவியானவரே எனக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை தருவீராக, மனம் போல வாழ்கிற வாழ்க்கை இல்லாதபடி, ஒரு கட்டுப்பாடுள்ள வாழ்க்கை, எ டிசிப்ளின்ட் லைஃப். ஐ நீட் எ ஃபாதர், எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வேணும். ஆவியானவர் என்ன அபிஷேகம் பண்ணதுக்காய் ஸ்தோத்திரம். அந்நிய பாஷை அடையாளத்தோடு கூட அபிஷேகம் பெற்றவர்கள் தொடர்ந்து அந்த அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிக்க உதவி செய்வாராக, பெற்றுக் கொள்ளாத லெக்கத்தில் அபிஷேகம் பண்ணுவாராக. அவர் நம்முடைய கரங்களை அவர் கட்டுப்படுத்தட்டும், நம்முடைய கால்களை கட்டுப்படுத்தட்டும், நம்முடைய உள்ளத்தை அவர் கட்டுப்படுத்தட்டும். ஓ ஹாலேலூயா, அவர் ஆளுகை செய்யட்டும், அடக்கி ஆளும்படியாய் அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்போமாக, அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்போமாக. நம்முடைய குடும்பத்தை அவர் ஆளுகை செய்ய வேணும், நம்முடைய சபையை அவர் ஆளுகை செய்ய வேணும், நம்முடைய தேசத்தையுமே பரிசுத்தாவின் ஆளுகை செய்வாராக. ஹாலேலூயா, க்ளோரி 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 டு காட். Thank you, Jesus. Praise you, Father. நன்றி செல்ல எல்லார் கரங்களே யாகமான காணிக்களை எடுத்து வைத்துக் கொண்டவர்களாக. ஓ ஹல்லேலூயா, அர்ப்பணித்தேன்கிறது அந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து என்னோடு கூட பாடப்போகிறீர்கள். ஹல்லேலூயா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா என்கிற பாடலில் எல்லாரும் சேர்ந்து பாடப்போகிறோம். கரங்களை காணிக்களை எடுத்து வைத்துக் கொண்டவர்களாக தேவ சமூகத்தில் சொல்லுங்க, என்னோட சொல்லுங்க, ஆண்டவரே என்னை நான் உமக்கு அர்ப்பணம் செய்கிறேன், என்னை நான் உமக்கு அர்ப்பணம் செய்கிறேன். Thank you Jesus, praise the Lord. அப்பா என்னை முழுவதும் நேரத்தில் உங்களை அர்ப்பணம் செய்யுங்கள். உமக்கு சொந்தம் அப்படியே காணிக்கையை செலுத்திக் கொண்டு அப்பா என்னை முழுவதும் ஆண்டவருக்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா அப்படி
சரீரம் அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே அம்மா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா கவடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா கள்ளம் கவடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா அர்ப்பணித்தே 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 நான் அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா எனக்காய் வாழும் எண்ணங்கள் எங்கோ மடிந்ததையா எனக்காய் வாழும் எண்ணங்கள் எங்கோ மடிந்ததையா அர்ப்பணித்தே எட்டு கரங்களை உயர்த்தி அர்ப்பணித்தே அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே தேவசம் எல்லாரும் ஆண்டு நோக்கி பார்ப்போமா புதிதாக வந்த தேவனுடைய பிள்ளைகள் எங்கள் முன்னாலே கடந்து வாருங்கள் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம் ஆமையன் வியாதிக்காய் ஜெபிக்கிற ஆட்கள் நீங்கள் முன்னாலே கடந்து வாருங்கள் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள் எங்கள் முன்னாலே கடந்து வாருங்கள் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆமையன் மற்ற எல்லாரும் கரங்களை வைத்து ஜெபமணி ஆண்டு வந்த வேளையில் ஒரு அற்புதத்தை செய்ய வேணும் தேவையோடு வந்திருக்கிற ஒவ்வொரு கர்த்தர் அற்புதங்களை செய்ய வேணும் வியாதியோடு வந்திருக்கிற ஒவ்வொரு கர்த்தர் அற்புதங்களை செய்ய வேணும் எல்லாரும் கரங்களை வைத்து ஜெபமணுவோம் கர்த்தர் பாவ கட்டுகளிலிருந்து ஒவ்வொருவரையும் விடுவிக்க வேணும் சாபங்களிலிருந்து கர்த்தர் விடுவிக்க வேணும் நோயிலிருந்து கர்த்தர் விடுவிக்க வேணும் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி எல்லாருக்கும் தரும்படியா தேவ சமூகத்தில் ஜெபமணி கேட்டு ஆண்டவரே ஒரு பெரிய விடுதலை உண்டாகட்டும் ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாகட்டும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் ஓடியம் செய்கிற தேவனுடைய பிள்ளைகள் இவளுக்காக வந்து ஜெபமணுங்க இவளுக்காக வந்து ஜெபமணுங்க இயேசுவின் நாமத்தினாலே ஆமையன் கைகளை வைத்து நீங்கள் ஜெபிக்கிற வேளையில் கர்த்தர் கட்டுகளை அவிழ்ப்பார் ஆண்டவர் விடுதலை தருவார் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆவியின் அபிஷேகத்தோடு கூட நீங்கள் இவளுக்காய் ஜெபிக்கிற வேளையில் தேவ பிள்ளைகள் வந்து ஜெபியுங்கள் இவளுக்காய் ஜெபமணுங்கள் இவருடைய கரங்களை இவருடைய தலையின் மேலே கை வைத்து ஜெபியுங்கள் விசுவாசிகள் எல்லாம் ஜெபமணிகள் ஆண்டவரேன் இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவர் என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரேன் என் குடும்பத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும் என் குடும்பத்தில் ஒரு சமாதானம் உண்டாகட்டும் என் குடும்பத்தில் சௌக்கியம் உண்டாகட்டும் என்னுடைய சரீரத்தில் ஆண்டவரே விடுதலை உண்டாகட்டும் ஆரோக்கியம் உண்டாகட்டும் வாய்களை தந்து எல்லாரும் ஜெபமணி கேளுங்க எல்லாரும் ஜெபமணி கேட்டு ஆண்டவரேன் இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால ஓ உம்முடைய ஆசீர்வாதம் கடந்து வரட்டும் உம்முடைய ஆசீர்வாதம் கடந்து வரட்டும் உம்முடைய ஆசீர்வாதம் கடந்து வரட்டும் ஆண்டவரேன் ஓ ஹல்லேலூயா க்ளோரி 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 டு காட் க்ளோரி டு காட் இயேசுவின் நாமத்தினால இங்க முன்னே முன்பதாக கடந்து வந்திருக்கிறேன் ஒவ்வொருவர் மேலும் கரத்தை நீட்டும் ஆண்டவரேன் ஒவ்வொருவரையும் நீ விடுவிக்க வேண்டும் ஒவ்வொருவரையும் சுகமாக்க வேண்டும் ஒவ்வொருக்கும் அற்புதங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும் சௌக்கியம் உண்டாகட்டும் ஆண்டவரே ஆரோக்கியம் உண்டாகட்டும் ஆண்டவரே சமாதானம் உண்டாகட்டும் பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக பாவ கட்டுகளது ஒவ்வொருவரையும் அவிழ்த்து நீர் விடுவிக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே வேதத்தில் தியானித்தது போல நாங்கள் வளர்ச்சி அடைவதற்கு ஏதுவாக முன்னேற்றத்துக்கு ஏதுவாக ஒரு ஒழுக்கமுள்ள வாழ்க்கை வாழ ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கை வாழ
எல்லாருக்கும் அபிஷேகத்தை தந்து அனுப்பும், எங்களை ஆசீர்வித்து அனுப்பும், மகிமையெல்லாம் எடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்யக்கமும் சமாதான பாதுகாவல் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவர்களோடு கூட இன்று வென்றே நிலைத்திருப்பதாக, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவரை ஒருவர் வாழ்த்தி செல்லுங்கள்.